At what cost are we putting pressure on children? I always tell parents, teachers, everyone, connect first, correct later. சுட்டு போட்டாலும் மேக்ஸே வராதுன்னு அப்போலேருந்து அந்த பயம். அப்போ மை ஃபர்ஸ்ட் ஸ்மோக் நோ ஐ ஆல்வேஸ் ஹேவ் இட் வித் யூ பிகாஸ் ஐ வாண்ட் தட் அஸ் அ மெமரி. சி சத்தியமாக நான் ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் பார்க்குறேன், எனக்கு சத்தியமாக இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தோணலை. இஃப் போத் ஆஃப் யூ சிட் அண்ட் டாக் இட் அவுட் இட்ஸ் ஈஸியர். நம்ம செஞ்ச தப்பு அளவுக்கு இந்த பசங்க இந்த காலத்து பசங்க அவ்வளோ தப்பு செய்யறது இல்லை. தே வாண்ட் தே பேரண்ட்ஸ் டு பி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசில் நம்ம போட்ட ப்ரெஷர்னால தான் அவங்க இன்னைக்கு அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. விளையாடணும் அப்படிங்கிற விஷயத்தை பேரண்ட்ஸ் எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்து அனுப்பணும். ஆக்சுவலாக இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுங்க. குழந்தைங்க விளையாடணும்னா விளையாடணும், இட்ஸ் தி ப்ளே டைம். உங்கள் டீச்சர் அடிச்சான்னா திருப்பி அடி, நான் வந்து நிற்கிறேன். கம்பேரிசன் பற்றி சொல்லியிருந்தீங்க, எனக்கு இந்த கொஸ்டின் இருக்குது. என்னென்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுக்கோமே, டென்த்து. அவன் டென்த்து படிக்கும்போதே JEEன்னு எக்ஸாம் படிக்கிறான். இன்னொரு பக்கத்து வீட்டில் டுவெல்த் படிக்கிறான்னு வச்சுக்கோமே, அவன் வந்து டுவெல்த்து படித்தாலும் அவனுக்கு JEEE இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் பக்கத்து வீட்டில் ஒரு டென்த்து பையன் JEEE படிக்கிறான், நீ ஏன் படிக்கல அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் அங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கிளாரிட்டி கொண்டு வரணுமா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பேரண்ட்ஸை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுவீங்களா? சி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கிளியராக இருக்காங்க, எனக்கு அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண தெரியுது, ஆனால் பேரண்ட்ஸ் தான் கிளியராக இல்லை. ஒரு பையன் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட க்ளோஸ் ஸ்டூடெண்ட், ஆக்சுவலாக 7 இயர்ஸ் வென் இவர் 7 ஹி கேம் டு மீ. அவன் வந்து பிரில்லியண்ட், இந்த ஒலிம்பியாட் போன்விட்டா குவிஸ் கான்டெஸ்ட் அதிலெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்குவான். டுவர்ட்ஸ் தி அவங்க அப்பா வந்து எங்கேயோ ஹி வாஸ் ஷார்ஜாவில் ஒர்க்கிங், அம்மா சிங்கிள் பாய். ஸோ என்கிட்ட கிளாஸஸ்க்கு வந்தான் ஃபார் லீடர்ஷிப் லெசன். இட் வாஸ் குட், ஸ்கூலிங் முடிஞ்சிருச்சு. தென் ஐ லாஸ்ட் கனெக்ட் வித் ஹிம். சடன்லி ஒன்ஸ் ஒன் டே இன் ஃபேஸ்புக் ஹி ரீகனெக்டட். பார்த்தா நான் இப்போ நான்யாங்கில் இருக்கேன், சிங்கப்பூரில், இன் டு இன்ஜினியரிங். ஸோ ஐ இமீடியட்லி யூனோ யூஸ் டு ஸ்கைப் கால் வித் ஹிம், ஷோ மை எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் தி யூனிவர்சிட்டி தேர். ஒன் ஆஃப் த டேஸ் ஹி கேம் இன் டு சென்னை. ஸோ ஏர்போர்ட் கிட்டேயே மீட் பண்ணலாம். ஐ மெட் ஹிம் நியர் தி ஏர்போர்ட். அஸ் அ ஃபேமிலி வி ஆக்சுவலி வெண்ட் அண்ட் மெட். அன்றைக்கு வந்து ஹி வாஸ் சேயிங், தலை ரொம்ப வலிக்குது, என்னன்னு தெரியல. நம்ம என்ன இப்போது சரி கலப்பில் இருக்கலாம். ஸோ ஐ சைட் ஒரு டாட் ஏதாவது போட்டுக்கோ, டூ வாட் எவர் இட் இஸ் அண்ட் ஹாவ் லாட் ஆஃப் வாட்டர், பி கேர்ஃபுல், மேபி யூ ஆர் டயர்ட். ஹீ வாஸ் வெரி பேஷனட் அபவுட் ஃபோட்டோகிராஃபி ரைட் ஃப்ரம் ஹிஸ் யங் ஏஜ். ஸோ என்னடா இன்னும் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் பண்ணிட்டுருக்கியா அப்படி கேட்டதுக்கு, ஆமாம் தீபா, ஐம் ஒர்க்கிங் பார்ட் டைம் வித் நேஷனல் ஜியோக்ராஃபிக். பட் அண்ட் ஹிஸ் ஹி ஹட் ஆல்ரெடி விசிட்டட் அபவுட் 60 கண்ட்ரீஸ் அண்ட் ஹி வாஸ் இன் தி ஃபைனல் இயர் ஆஃப் இன்ஜினியரிங். எனக்கு இந்த இன்ஜினியரிங் முடிக்கணும்னு எனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக டெய்லி வீட்டில் சண்டை தான் இதனால் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். நான் சொன்னேன், சி ஃபைனல் இயர் வந்துட்ட, ஒரு வருஷம் தானே, தென் யூ ஃபாலோ எனிவே யூ டூயிங் சம்திங், ஜஸ்ட் ஃபாலோ யர் பேஷன். இப்படி லைட்டாக சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 1 வீக்கு அப்புறம் ஐ வாஸ் இன் அ கேம்ப் இன் கார்பெட் வித் அ பஞ்ச் ஆஃப் சில்ட்ரன். ஐ எம் கெட்டிங் அ கால் தட் திஸ் பாய் இஸ் நோ மோர். ஐ வாஸ் ஷாக்ட். ஐ மீன் என்ன ஆச்சுன்னே புரியல. ஹி ஹேட் அ பிரெயின் ஹேமரேஜ் and instantly he's passed away. One of the main reasons for it, what doctors claim, was his stress levels were too high and BP was fluctuating and he didn't really take care of it. At what cost are we putting pressure on children? Okay, when this in the payan what to sollala in the payanuk ipdi aichu, but there are nariya kolandhinga daily setthu setthu vaazhndittu irukanga. பையன் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓகேங்க, படிப்பு வரல, வேறு ஏதோ இருக்கோ என்னமோ டேலண்ட் பாருங்களேன். ஹீ கேன் பி அ குட் பெயிண்டர், ஹீ கேன் பி சம்படி எல்ஸ். ஸ்ரீலங்கா கொலம்போ ஸ்ரீலங்கா போயிருந்தோம், அஃப்கோர்ஸ் கொலம்போ அண்ட் டவுன் சவுத். தேர் வாஸ் அ போட் மேன், ஓகே, ஒரு ரிவர் ராஃப்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். அவனுக்கு இங்கிலீஷ்லாம் ரொம்ப தெரியாது. அவன்கிட்ட கேட்டுருந்தேன், ஜென்ரலாக ஹவு மச் டி யூ ஏர்ன் இன் அ டே, வெரி யங் கிட், ஒரு 17-18 இயர்ஸ் இருக்கும். ஹீ ஏர்ன்ஸ் அபவுட் 20,000 ருபீஸ் INR இன் அ டே. எனக்கு வேறு எதுவுமே தெரியாதுங்க, பட் டூரிஸ்ட்டை வந்தால் ஐ டேக் தம் அவுட் ஃபார் ரிவர் ராஃப்டிங் அண்ட் கம் பேக். அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன், படிக்காத ஒருத்தன் கிராமத்தில் எங்கேயோ, ஹீ ஸ்டில் லேர்னிங் ரைட். ஸோ தேர் ஆர் சோ மெனி அதர் ரெவென்யூஸ், வை ஃபோர்ஸ் த சில்ட்ரன் டூ மச்? ஓகே, ப்ரெஷர் ஹேண்ட்லிங் பற்றி பேசியிருக்கோம், பட் இருந்தாலும் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு டீலிங் வச்சுக்கிறாங்க. என்னென்னா, நான் கொஞ்சம் இலக்காரமாக இருக்கிறேன், நீ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கு. அந்த ஸ்ட்ரிக்ட் அப்படிங்க யார் விடுவாங்கன்னா அப்பா விட்டுருவாங்க, ஏன்னா அவன் மேல் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது அப்பா கிட்ட அப்படிங்கும் போது கொஞ்சம் டிட்டாச் ஆகியே இருக்கிறாங்க, இது சரியா? இல்லைங்க, ஆக்சுவலாக சம் பிளேசஸ் இட்ஸ் அப்பா, மோஸ்ட் பிளேசஸ் இட் இஸ் அம்மா ஆல்சோ. ஏன்னா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஈவினிங் தான் வரேன், நான் அவங்கள கொஞ்சிடுறேன், நீ வந்து எவ்வளோ திட்டு வேணும்னோ திட்டிக்கோ, பார்த்துக்கோ. ஸோ அதர் கேசஸ் இட்ஸ் லைக் தேட் ஆல்சோ.
எஸ் தேர் நீட்ஸ் டு பி அ பேலன்ஸ் இன் பேரண்டிங். ஹவர் ஒருத்தரையே மட்டும் பிராண்ட் பண்ணக்கூடாது. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா children start having an aversion towards that particular, and it's not fair. Between me and my husband, naga sollikkaradala illa, but sometimes I am strict, sometimes he is strict, so that's how it's always there. We need to have discipline with the children. I'm not saying you should just let them be, let go and all that. Iron fist with a velvet glove nu solluvom illaya, firm hand. It's ipo na vandu idu varaikku en kolandhengala adichadilla. I don't remember when I've raised my voice for the last time, but குழந்தை நாட்டியாக இருக்கானா, இஃப் இட்ஸ் ஆரியன் ஓ காமாட்சி, காமாட்சின்னு சொல்லுவேன். இன்னும் திரும்பி அதே பண்ணிட்டு இருக்கானா, காமாட்சி யாத்திரையா ஃபுல் நேம் சொல்லியாச்சுன்னா அது என்னோ அம்மாக்கோ அப்படியே விட்டுருவாங்க. தட்ஸ் இட். பட் தட் இஸ் அகெயின் சின்ன வயசுலேருந்தே அப்படி அந்த வளர்ப்பு அந்த மாதிரி. அண்ட் தட்ஸ் ஆல் இட் இஸ். தே நோ தி பியாண்ட் திஸ் ஐ கான்ட் கோ. ஸோ வி நீட் டு ஹாவ் அ லாட் ஆஃப் பாண்டிங். ஐ ஆல்வேஸ் டெல் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், எவ்ரி ஒன், கனெக்ட் ஃபர்ஸ்ட், கரெக்ட் லேட்டர். Okay. Is your child trusting you? நீ போய் சொல்லாதேன்னு சொல்கிற, இங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வரும் பாஸ் கிட்டேருந்து, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் இதோ வரேன்னு சொல்கிற, பையன் பார்த்துட்டு இருக்கான் அப்பா நம்மளை போய் சொல்லாதேன்னு சொன்னாங்களே இங்கே என்ன நடக்குது, இல்லை நம்ம ஃபேஸ்புக்கில் எங்கேயோ சேட் பண்ணிகிட்டு இருக்கோம் குழந்தைக்கிட்ட நீ ரொம்ப கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்காதேன்னு சொல்கிறோம். சி தே ஆர் வாட்சிங் ஆல் ஆஃப் திஸ். ஸோ கனெக்ட் ஃபர்ஸ்ட் and correct later. And enna porthu irukka, as I again handling rejection and failure both, I tell my children these problems, indha mari nadandhuchu pa enakku indha mari irundhathu solumbodhu that bonding happens. நம்ம வந்து நம்ம எல்லா சீக்ரெட்ஸும் வச்சுட்டு அவங்கக்கிட்ட இந்த மாத்திரம் ஓப்பன் அப்னு சொன்னால் எப்படி? ஸோ தட்ஸ் தட். ஸோ இந்த ப்ரெஷர் ஆங்கிரி மாதிரி பேசுகிறோம், பட் இன்னும் சின்ன குழந்தைங்களாம் ஒரு 3 வயசு 5 வயசு இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அது ரெவலண்டாக இருக்குது, இர்ரெவலண்டாக இருக்குது, அது டசன்ட் மேட்டர். பட் இருந்தாலும் நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் சொல்லாட்டியும் பரவாயில்ல, பட் அது திட்டாமல் இருந்தாலே பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், பட் அதை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து குழந்தைங்களோட வளர்ச்சியை எவ்வளோ தூரம் பாதிக்குது? தோஸ் டைனி ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஆர் லிஸ்னிங். ஓகே, எவ்ரி டைம் வி சே அ நோ டு தேர் ஐடியாஸ், இட் இஸ் லைக் அன் இமோஷ்னல் ஸ்லாப் ஆன் தெம், அண்ட் தட்ஸ் வாட் இட் இஸ் ஃப்ராங்க்லி. எனக்கு சின்ன வயசில் ஒரு டீச்சர் சொன்னாங்க, ஐ திங்க் வென் ஐ வாஸ் இன் மை கிண்டர் கார்டன் சம்மர், சுட்டு போட்டாலும் மேக்ஸே வராதுன்னு. அப்போலேருந்து அந்த பயம். ஓகே, அண்ட் இட்ஸ் ரெஜிஸ்டர்ட். ஈவன் டுடே ஒரு சின்ன கால்குலேஷனாலும் ஐ ஹாவ் டு ஓப்பன் மை ஃபோன். நம்பர்ஸ் ஐ கான்ட், ஐ ரன் அவே ஃப்ரம் நம்பர்ஸ். அந்த ஒரு ஃபோபியா அண்ட் இமோஷ்னலி இட்ஸ் தேர் ஆன் மை மைண்ட். ஹவு மச் எவர் ஐ ட்ரை டு ஓவர் கம், ஐ எம் ஸ்டில் யூ நோ ட்ரைங் டு. ஸோ வி ரியலி நீட் டு பி கேர்ஃபுல் அபவுட் வாட் வி டாக், ஹவு மச் வி ஸ்கோல். Do not, I mean, சின்ன பசங்க எஸ்பெஷலி நிறைய பேசுவாங்க, ஐ நோ, பட் தேர் வில் பி அ டைம் அவங்க பேசுகிறதே நிறுத்த போகிறாங்க நம்மக்கிட்ட, அண்ட் தென் வாட் ஆர் வி கோயிங் டு டூ ஆஃப்டர் தட்? ஸோ பேரண்ட்ஸ் நீட் டு ஹாவ் தட் பேஷன்ஸ், அந்த பொறுமை இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க ஐடியா கேட்கறதுக்கு செய்கிறதுக்கு வி ஷுட் கிவ் தம் தட் ரூம் அண்ட் ஸ்பேசஸ். வாட் ஐ ஃபீல். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, நான் நிறைய கேள்வி கேட்பேன், அது இப்போ எனக்கு இங்கே வந்திருக்கேன் நம்ம தெரியல. இன்னொரு விஷயம் என்ன, நிறைய ஆட்லாம் பார்க்குறோம் டிவியில், ஆட்ஸ் வருது. ஸோ நிறைய ஆட் சென்சிட்டிவான ஆட்ஸ் இருக்கும், சே வந்து ஸ்டாண்டர்ட் நாப்கின்ஸ், காண்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதை வந்து குழந்தைங்க பார்க்கும்போது தே யூஸ் டாஸ்க் என்னது அப்படின்னு, பட் ஏஜ் ரிலேட்டடாக சொல்ல முடியாமல் இருக்கலாம், கண்டென்ட் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஸோ குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன வயசில் கேட்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், ஏ அதை கேட்காத அதெல்லாம் நீ கேட்கணும் மிரட்டுறது தவறு, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஆக்சுவலாக இதெல்லாம் எங்கள் வீட்லேயே நடந்திருக்கு நிறைய. சின்ன வயசுலேருந்தே என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொன்னது வந்து அது டயப்பர், நீ போடுற மாதிரி நானும் டயப்பர் போட்டுக்கிறேன், ஒன்ஸ் இந்த யூனோ இந்த மந்த் 3-4 days ஐ வேர் இட் அந்த மாதிரி. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூனோ வி ஆர் வெரி கேஷுவல் அபவுட் இட், அண்ட் ஐ வாண்ட் எவ்ரி பேரண்ட் டு பி, தேர் இஸ் நத்திங், தேர் இஸ் நோ சின், தேர் இஸ் நோ ஹார்ம் இன் தெம் ஆஸ்கிங் தட் க்வெஸ்சன், தேர் இஸ் நோ ஹார்ம் இன் யூ எக்ஸ்பிளைனிங். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா வேறு யாரோ எங்கேயோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. யார்கிட்டயோ ஏதாவது கேட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறது பெட்டர். அண்ட் மை டாட்டர் I think she's 11 now. Of course, avalku vandu chinna vayasula inde, that is ever since she was 8 or 9 we had prepared her inda mari da irukum, this is what it is, and avale vandu keta enna edu. So she always has a the standby in her bag. எனக்காவது எந்த உனக்கு யூனோ இஃப் தி நீட் அரைசஸ் யூ ப்ளீஸ் கீப் திஸ் கிட் வித் யூனிஸ் கொடுத்தாச்சு. ஸோ இட்ஸ் ஆல் பீன் வெல் எக்யூப். பி இட் சானிட்டரி நாப்கின் ஒரு யூனோ வாட் எவர், போக போக டீனேஜ் அடலசன்ஸ் வரும்போது ஸ்மோக் பண்ணணும்னு ஒரு ஜாலிக்காக இருக்கும், பியர் அடிக்கணும்னு ஒரு ஜாலிக்காக அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு இருக்கும். ஸோ
அவனா என் பையனா ஒரு நாள் வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னான், அப்பா மை ஃபர்ஸ்ட் ஸ்மோக் நோ ஐல் ஆல்வேஸ் ஹாவ் இட் வித் யூ பிகாஸ் ஐ வாண்ட் தட் ஆஸ் அ மெமரி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஐ மீன் தீஸ் ஆர் திங்ஸ் தட் வீ வாண்ட் டு ஹியர். இது வந்து நம்ம அவங்க மேலே ப்ரெஷர் பண்ணி த்ரஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கிவ் தம் தட் ஸ்பேஸ், ட்ரீட் இட் வெரி நேச்சுரலி. இது வந்து நீ வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது, உனக்கு இந்த வயசு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. தட் அக்கார்டிங் டு மீ, பிகாஸ் அதுதான் அவங்க திரும்ப நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நாளைக்கு ஃப்ரெண்ட், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கா, ஒரு க்ரஷ் இருக்குன்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் பிரச்சனைன்னு வந்தால் நம்மக்கிட்ட வரணும், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் த மெயின் இன்டென்ஷன். ஓகே, இன்னொரு விஷயம், லவ் அது மேஜிக்கல், கண்டிப்பாக வந்து இந்த ஏஜில் தான் வரும். உனக்கு ஏன் வந்துச்சு, உனக்கு ஏன் வரலாம் யாரும் கேட்க முடியாது. கரெக்ட். பட் அகெயின் ஒரு சின்ன பசங்க ஒரு 8th 7th இந்த மாதிரி படிக்கும்போது எனக்கு நீ உனக்குனா அப்படின்னு சொல்லி கை கோத்து நடக்கும்போது அபத்தமாக இருக்கும். ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. பட் பேரண்ட்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் எப்படி அவங்க வந்து வாங்கலாம், எப்படி அவங்க கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஓகே, எப்போ சொல்லுவாங்கன்னா, நான் அகெயின் இட் ஆல் கம்ஸ் பேக் டு கனெக்ட் ஃபர்ஸ்ட் கரெக்ட் லேட். அந்த ட்ரஸ்ட் இருக்கணும் ஈவன் பிஃபோர் யூனோ தட் அடலசன்ட் ஏஜ். சின்ன வயசில் என்ன நடந்திருக்கும்னு சொல்கிறேன், ஏ நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா, யூ ஷுட் டெல் மீ எவ்ரி திங்னு ஒரு மதராக சொல்கிறாங்க. அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அம்மா இன்னைக்கு நான் எக்ஸாமில் காப்பி அடித்தேன் தெரியுமான்னு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்டை நம்ம அப்படி தானே பேசுவோம். உடனே ஒத்துலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன பண்ண டாடாடாடான்னு கோவம் வந்துடும். அன்னைக்கு அந்த குழந்தை டிசைட் பண்ணும், ஐயையோ நம்ம தப்பு சொல்ல எந்த விஷயமும் சொல்லக்கூடாது. அது ஸோ சின்ன வயசுலேருந்தே இஃப் வி ஹேண்டில் இட் லைக் அ ஃப்ரெண்ட். அகெயின் இந்த லவ் க்ரஷ், ஒன் திங் ஐ லைக் டு டெல் பேரண்ட்ஸ், இட்ஸ் வெரி நார்மல் டு ஹாவ் ஹார்மோனல் சேஞ்சஸ். ஹார்மோனல் சேஞ்சஸ் இல்லைனா தான் அப்நார்மல். நீங்கள் அதனால தான் கவலைப்படணும், ஐயோ என் பையனுக்குன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் வரலையேன்னு தான் நம்ம கவலைப்படணுமே தவிர இட்ஸ் நாட் தி அதர். பட் ஆனால் பேரண்ட்ஸ் வந்து முளைச்சி மூணு எல்லாம் விடலை, அதுக்குள்ளே லவ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த பிரச்சனைகளை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் பட்டன் போட்டு அவங்க 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் கதைகள் கொஞ்சம் பார்த்தா சரி நம்ம பசங்க எவ்வளோ பரவாயில்லன்னு இருக்கும். ரைட், டெய்லி ஈவினிங் ஐ பிக் அப் மை சில்ட்ரன் ஃப்ரம் ஸ்கூல். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாண்டிங் டைம். ஒரு நாள் ஐ எம் கோயிங் டு பிக்அப் ஃப்ரம் ஸ்கூல், பே அரைஞ்சா மாதிரி அப்படி நிற்கிறான். என்னடா ஆச்சுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஹாய்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. யார் அந்த பொண்ணு? அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. எப்படிமா உனக்கு தெரிஞ்சுது? உன்னோட அம்மாடா, தெரிஞ்சிடும். சி வி ஹாவ் தட் மதர்லி இன்ஸ்டிங்க்ட் லைட். ஆமாம்மா அதை பாரு, இந்த லெட்டர் கொடுத்துருக்கான். அப்படியே அந்த லெட்டரை எடுத்து காமிச்சான். ஸோ ஐ லவ் யூ அதெல்லாம் இருக்குது அந்த லெட்டரில். ஐ டோன்ட் நோ ஹவு டு ரியாக்ட். நான் சத்தியமாக அவளை ஃப்ரெண்டு மாதிரி பார்த்தம்மா, அவள் எப்படி இந்த மாதிரி கொடுத்துட்டா? சரி வீட்டுக்கு வா பேசலாம். அதை நான் கேவ் ஹிம் ஃபுட், கொஞ்சம் காம் டவுன் பண்ணிவிட்டு தென் ஐ ஸ்போக் டு ஹிம். நீ போய் பேசு, டெல்லர் இட்ஸ் வெரி நார்மல் டு ஹேவ் அன் யூ லைக் ஹர். சி சத்தியமாக நான் ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் பார்க்குறேன், எனக்கு சத்தியமாக அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தோணலை. ஸோ ஐ சட் யூ எக்ஸ்பிளைன் டு ஹர், ஷி எண்ட் ஆஃப் தி டே ஷீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. சே இது வந்து ஐ எம் நாட் எட் ரெடி ஃபார் இட்னு சொல்லு, வாட் எவர் யூ வாண்ட், பட் டாக் இட் அவுட். இஃப் போத் ஆஃப் யூ சிட் அண்ட் டாக் இட் அவுட், இட்ஸ் ஈஸியர். தி அதர் திங், மெயின் மெசேஜ் தட் ஐ வாண்ட் டு கிவ் பேரண்ட்ஸ், சில்ட்ரன் ஆர் வெரி இன்டெலிஜென்ட், தேர் வெரி ஸ்மார்ட், தே நோ வாட் தேர் ஹெட்டிங் டு. அவங்க தப்பான வழியில் போக மாட்டாங்க. நம்ம பசங்க நம்ம வளர்த்து இருக்கோம், நம்ம வளர்ப்பு மேலே நமக்கு பிலீஃப் இருந்தால் அவங்க என்றைக்குமே தப்பான வழியில் போக மாட்டாங்க. க்ரஷஸ் ஹியர் அண்ட் தேர், லீவ் இட், தே வில் நோ ஹவு டு மேனேஜ். அவங்களுக்கு படிக்கவே டைம் இல்லைங்க, எங்கெங்கே வெளியே போய் சுற்ற டைம் இருக்கும். அப்படியே சுற்றினா கூட நமக்கு ட்ராக்கிங் மெஷின் நம்ம கையில் இருக்குது. ஆனால் தே நம்ம செஞ்ச தப்பு அளவுக்கு இந்த பசங்க, இந்த காலத்து பசங்க அவ்வளோ தப்பு செய்யறது இல்லை. தட் மச் ஐ நோ ஃபார் ஷியர். பாக்கெட் மணி, எங்கள் அப்பா எப்படி டீல் பண்ணுவார்னா, ஸ்கூல் படிக்க வரைக்கும் எனக்கு வந்து பாக்கெட் மணி அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாரு. கடைக்கு ஜாமான் வாங்க போனால் அதில் பேலன்ஸ் 2 ரூபா தான் நான் வச்சுப்பேன். காலேஜ் ஸ்டேஜில் ஒரு 500 ரூபீஸ் கொடுத்தாருன்னா பேலன்ஸ் இருக்குன்னு தெரியும். பட் ஸ்டில் அவர் என்ன சொல்லுவார்னா, உன்ட்ட பேலன்ஸ் இருக்குன்னு தெரியும், நான் ரொம்ப நம்பிக்கையாக வச்சிருக்கேன், தப்பான விஷயத்தை யூஸ் பண்ணாத அப்படிங்கிற செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அங்க இடத்துல என்ன ஆகும், நமக்கு ட்ரஸ்ட் இருக்குங்க ஒரு பயத்தில் நம்ம அப்படியே ஒன்றா இருந்துருவோம். ஸ்டில்லாம் இப்போ நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன். ஸோ அதை அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்து பெரிய அமௌண்ட்டாக பார்க்குறதே கிடையாது. ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்து, டெபிட் கார்டு கொடுத்து நீ ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிக்க, இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு டேஞ்சர்? கண்டிப்பாக தேர் ஷுட் பி எ ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்கெட் மணிங்கிறது வந்து இட் இஸ் குட் டு கிவ். சில பேர் வந்து கொடுக்கணுமா வேண்டாமான்னு கேட்பாங்க, கண்டிப்பாக கொடுங்க. தட்ஸ் வந்து என்ன கோயிங் டு லேர்ன் ஹவு டு மேனேஜ் மனிஸ். ஸோ ஃபார் எவ்ரி ருபீஸ் ஸ்பெண்ட், ஏன் பசங்களுக்கு தே ஹாவ் அ நோட் புக்,
கணக்கு எழுதுவாங்க, நான் இன்னைக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், அண்ட் பியாண்ட் தட் தே நோ தட் தே டோன்ட் கெட் இட் ஐதர் ஹவு மச் எவர் தே ஆஸ்க் ஃபார் இட். ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் தே டோன்ட் ஆஸ்க் பிகாஸ் தே நோ தே டோன்ட் கெட் இட். சில குழந்தைங்க இப் இன்னைக்கு பாக்கெட் மணின்னு பேசுகிறோம், சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டாய் வேணும் அப்படின்னு உருண்டு புரண்டு அடம் பிடிப்பாங்க தெரியுமா. அப்போது அடம் பிடிக்கும்போது நம்ம விட்டு கொடுத்துட்றோம், சரி சும்மா இரு இந்தா வச்சுக்கோன்னு. தட் இஸ் த ஐ திங்க் தட் யூ லிட்ரலி கில்லிங் த கேரக்டர் ஆஃப் த சைல்டு தேர். எங்கே ஃபேர்மாக இருக்கணுமோ அங்கே ஃபேர்மாக இருக்கணும், எங்கே விட்டு கொடுக்குமோ அங்கே விட்டு கொடுக்கணும். ஸோ agree on a certain amount that you want to give and don't go beyond that. And as you rightly said, unga appa sonna mari andha oru trust vechi kuduthiruvom avladha. Once you start trusting the children, actually nariya parents complain pandranga anga en kolanda vandu enkitta open up aaradilla, romba pesa maatengranga. Adi it's not that they don't want to open up, frankly they're struggling from within. They want their parents to be best friends, okay? Namma vandu we have to reach out to them. சேம் இஸ் த கேஸ் வித் பாக்கெட் மணி இஷ்யூ ஆல்சோ. அந்த அந்த ட்ரஸ்ட்டோட நம்ம அதை கொடுத்துட்டோம்னா தே வில் லேர்ன் ஹவு டு ஹேண்டில் இட் அண்ட் ஸ்டிக் டு அ மினிமல் அமௌண்ட் அண்ட் ஸ்டிக் டு இட். ரொம்ப எக்ஸ்ட்ரா வெகண்டாக கொடுக்கறது தப்பு. ஓகே, இப்போ நம்ம நிறைய ரியாலிட்டி ஷோஸில் பார்க்குறோம் டிவியில், சிங்கிங் டான்ஸிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-15 வயசில் வந்து ப்ரோ மாதிரி பாடுறாங்க, ப்ரோ மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே 10-15 வயசில் உள்ளவங்க வந்து ப்ரோ மாதிரி பாடுவாங்க, ப்ரோ மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க கண்டிப்பாக முடியாது. ரொம்ப அதிகமா திணிச்சு தான் இந்த மாதிரி பண்றோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பேரண்ட்ஸ் விரும்புறாங்க அதை. ஒரு 15 வயசுல கெஸ்ட் வந்தாங்கன்னா ஏ ஆடி காமி, சோ அவங்க பார்த்துட்டு ஏ பிரம்மாதமா ஆடுறாங்களா அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. எனக்கு அங்க என்ன தோணுதுன்னா, எதுக்கு ஆடினாதான் குழந்தையா? எக்ஸாக்ட்லி. ஸோ அது தோணுது. இப்போ நம்ம அதிகமாக திணிக்கிறோமா இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்த்துட்டு திணிக்கிறோமா? நிறைய நடக்குது. இப்போல்லாம் கெஸ்ட்டு வீட்டுக்கு வரணும்னு கூட இல்லைங்க, ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்குது, ஆடு நான் அப்லோட் பண்ணுறேன், பாடு நான் அப்லோட் பண்ணுறேன், அந்த மாதிரி இருக்குது. இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு லெட் சில்ட்ரன் பி. ஒரு ப்ரெஷர் வந்துடுறது பிகாஸ் அவங்களோட கம்பேர் பண்ணி இவங்களோட நம்ம நிறைய லைக் வாங்கலாம் ஃபேஸ்புக்கில் போடு, இந்த 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 வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து வாட் ஆர் யூ டீச்சிங் யுவர் சில்ட்ரன் தட் தே நீட் டு பி லைக்டு பை அதர்ஸ் ஃபார் தெம் டு பிகம் பாப்புலர் அண்ட் ஃபேமஸ்? நம்பர் ஆஃப் லைக்ஸ் தட் யூ கெட் ஆன் சோஷியல் மீடியா டஸ் நாட் டிட்டர்மைன் தி வர்த் ஆஃப் தி சைல்ட். பாடுறது ஆடுறது விடுங்க, இப்போ 10th standard 12th standard ரிசல்ட்ஸ் வந்தால் எல்லா மார்க்கும் ஃபேஸ்புக்கில் பப்ளிஷ் ஆகும். மை சைல்ட் ஸ்கோர் சோ மச், மை மேபி யூ ஆர் ப்ரவுட், ஐ டூ அக்ரி. Your child worked hard, you're proud, you've scored. But imagine what is happening into, what is going through other children who are watching it. The need to compete is very strong among parents. I should be the best parent. My child should be the best child. Instead of competing with one another, I tell parents this. How better am I than yesterday? So compare yourself with yourself rather than anybody else. அந்த ஒரு tendency வந்துடுத்துனாலே the need for impressing others will stop. Okay. But the other thing I can tell you is, to an extent, children come under pressure, maybe up to they are 11, 12, 13 years varaikkum neenga solradha kekpaanga. Adukapram they become total rebels. Adukapram nee ellarkum nera, in case they are not enjoying it, they are enjoying it, it's fine. Absolutely no. In case they are not, they are the ones who go shut the door when relatives come, guests come home. மதிக்கிறதே இல்லை இப்படிலாம் சொல்கிறது வந்து சின்ன வயசில் நம்ம போட்ட ப்ரெஷர்னால தான் அவங்க இன்னைக்கு அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. பர்சனலாக நான் வந்து லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு லிவ் அப்படிங்கிற நம்புறனால. ரைட். பட் ஒரு குழந்தைங்க அப்படிங்கும்போது அவங்கள ஒரு 8th அதை தாண்டதுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் சேர்த்துறாங்க. சேர்த்து அவன் 12th மணிக்கு வரையும் ஹாஸ்டலில் தான் இருக்கான். அதுக்கப்புறம் காலேஜும் போதா கண்டிப்பாக கவுன்சிலிங் போட்டு வேற எங்கேயும் சேர்த்துட்டு வர்றாங்க. ஒர்க் அவனுக்கு எங்கே அமைதோ எங்கேயோ ஃபாரினோ தெரியாது. பட் பேரண்ட்ஸ் கூட இருக்க அந்த லைஃப் அப்படிங்கிறது கம்மியாகுது. இந்த ஹாஸ்டல் லைஃப் அப்படிங்கிறது எவ்வளவு தவறான விஷயம் நினைக்கிறேன். நான் வந்து ஐ அம் டோட்டலி டெட் அகேன்ஸ்ட் ஹாஸ்டல். ஐ டோன்ட் நோ இஃப் யூ கால் மீ கன்சர்வேட்டிவ் ஆர் வாட் எவர். அந்த பாண்டிங் கண்டிப்பாக தேவை. நம்ம குழந்தைய நம்மளால் வளர்க்க முடியலன்னா ஹவு கேன் யூ டிபெண்ட் ஆன் சம்படி எல்ஸ் டு பிரிங் அப்? ஏன் ஹாஸ்டல் சேர்க்குறோம்? இல்லைங்க, டிசிப்ளினே வர மாட்டேங்கிறது, நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ், ஷீ இஸ் ஆல் ஆஃப் 11 இயர்ஸ், ஷீ இஸ் ஜாயின்ட் அ ஹாஸ்டல், ரொம்ப பெஸ்ட் ஹாஸ்டல் இந்த கண்ட்ரி ஆக்சுவலாக, ஃபார் 2 ரீசன்ஸ். 1, ஏன்னா அவங்க அண்ணாவோட எப்போதும் சண்டை போடுறாளாம், ஸோ ஷீ வாண்ட்ஸ் டு பி அலோன். 2, அம்மா வந்து நான் நல்லா படிக்கலை நினச்சிட்ருக்காங்க, அதனால நான் ஹாஸ்டலில் போய் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தையோட கண்டிஷன், பிரெயின் கண்டிஷனை ஏன்னோ கண்டிஷன் பண்ணிவிட்டு தேவ் சென்டர் டு தி ஹாஸ்டல். ஹவு மச் இஃப் childhood are you missing by being in the hostel? Yeah, so that is my question. Some parents say 2 years 3 years hostel potittu thirumbi edukuren and discipline pannala, but if we get our basics right, there's no way we can't discipline the child. So that's what I feel. I'm
அகேன்ஸ்ட் ஹாஸ்டல்ஸ். ஓகே, லீவ் அப்படின்னா வெயில குத்தகை எடுத்த மாதிரி விளையாண்டுட்டே இருப்பேன், பட் என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி வருவோம்னு வச்சுக்கோமே, ஆனா அவங்க அப்பா அவங்க கிரிக்கெட் பேட்ட தூக்கிட்டான்னு தெரிஞ்சாலே அவர் ஒரு மட்டையை தூக்கிட்டு அங்க வந்துடுவாரு, அவங்க அப்பா வரான்னு தெரிஞ்சாலே வந்து இவன் தெரிச்சு ஓடிடுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூசியலான இடத்துல இருக்கிறாங்க பேரண்ட்ஸும் சரி ஒரு சைல்டும் சரி. இப்படி இருக்கும்போது விளையாடணும் அப்படிங்கிற விஷயத்த பேரண்ட்ஸ் எவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்து அனுப்பணும், சில பேர்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியா இருக்காங்க. ஸோ அதை எப்படி டீல் பண்ண நினைக்கிறீங்க? ஓகே, ஆக்சுவலா இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுங்க. குழந்தைங்க விளையாடணும்னா விளையாடணும், இட்ஸ் த பிளே டைம். இப்போ நம்ம நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம், ஸோ கிட்ஸ் கம் டவுன் டு பிளே. அப்போ என்ன ஆகும்னா நிறைய விஷயம் இந்த மாதிரி ஆயிருக்கு, பசங்கக்குள்ள சண்டை, அதனால ரெண்டு அம்மாக்குள்ள சண்டை வந்துடும், ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை வந்துடும் அதனால. ஸோ ஐ டெல் மை சில்ட்ரன் ஒன்லி ஒன் திங், ஏதாச்சும் பிரச்சனைன்னு சின்ன வயசில் ஓடி வருவாங்க, இப்போ தே டோன்ட் கம் எனி மோர், அம்மா நீ வந்து சால்வ் பண்ண இப்படி ஆச்சு அப்படின்னு. ப்ளீஸ் சால்வ் யுவர் ஓன் ப்ராப்ளம்ஸ், அன்லெஸ் அண்ட் அன்டில் சம்படி இஸ் ஹார்மிங் யூ, கடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க அப்படி இருந்தால் மேபி ஐ வில் இன்டர்ஃபியர். சும்மா பேச்சு வாக்கெல்லாம் ஐவ் நெவர், அண்ட் இன்ஃபேக்ட் ஈவன் அடித்தடி சண்டை நடக்கும்போது கூட நமக்கே ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்ல, அது வரைக்கும் ஐ நெவர் கோ. ஸோ ஐ திங்க் வி ஷுட் லெட் ஆர் சில்ட்ரன் பிளே அண்ட் லெட் தெம் பி. அஃப்கோர்ஸ் ஹாவ் அ டைம் லிமிட், 1 hour ப்ளே டைம், 2 hours ப்ளே டைம், பட் அந்த ப்ளே டைமில் டூ நாட் இன்டர்ஃபியர், ஏன்னா சில்ட்ரன் லேர்ன் அ லாட் த்ரூ ப்ளே. மற்றவங்களோட எப்படி பழகணும், எந்த மாதிரி நம்ம விட்டு கொடுத்து என்ன பண்ணணும், அண்ட் தூரத்துலேருந்து நம்ம வாட்ச் பண்ணும்போது வீல் நோ தட் ஓ நம்ம குழந்தை இஸ் ரியலி க்ரோன் அப், நாட் எட் அ பேபி. மற்றவங்களோட பேசும்போது விளையாடும் போது ஓ இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு அதை அப்ரிஷியேட் பண்ணணுமே தவிர வி ஷுட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் த ப்ளே டைம் இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே, டேலண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயம் பேசுகிறோம், பட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குழந்தைகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐ மீன் ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பல, ஐ கீப் இட் சிம்பிள். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ்னு இருக்காங்க. கினெஸ்தெட்டிக் லேர்னர்னு இருக்கான், அவங்க வந்து தே லேர்ன் பை மூவிங் அரவுண்ட், மூவ்மெண்ட். இவங்க பார்த்தீங்கன்னா தே வெரி குட் இன் ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், தீஸ் கைண்ட் ஆஃப் இது. தென் வி ஹாவ் டாக்டிக்கல் லேர்னர்ஸ், வெரி லாஜிக்கல் திங்கர்ஸ் அவங்க, தே வெரி குட் வித் நம்பர்ஸ், சயின்ஸ், மேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் லாஜிக்கலி தே வெரி குட். இஃப் யூ கிவ் தெம் சம்திங் டு கன்ஸ்ட்ரக்ட், தேல் புட் டுகெதர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் இட், இந்த லெகோ பிளாக்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுறது. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள், பசில்ஸ், ஸோ தீஸ் ஆர் லாஜிக்கல் லேர்னர்ஸ் யூ கேன் சே. வி ஹாவ் சம்திங் கால்ட் இஸ் ஆடிட்ரி லேர்னர்ஸ், ஹூ லவ் டாக்கிங், ஹூ லவ் லிஸ்னிங். ஸோ ஆடிட்ரி லேர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா தேல் either keep talking all the time, or avangalukku again they don't like too much of textbook, they can't sit in one place. கேள்வி ஞானம் வச்சே அவங்க போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவாங்க, டீச்சர் சொல் கிளாஸில் சொல்கிறத வச்சு நோட்ஸே எழுத மாட்டேங்கிறாங்க, ஹோம்ஒர்க்கே இது, ஆனால் ஸ்கோர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்மார்ட்டாக இருக்கும் கம்பேரட்டிவ்லி. ஸோ தீஸ் ஆர் ஆடிட்ரி லேர்னர்ஸ், தே ஆர் வெரி குட் இன் டாக்கிங் டு பீப்புள், ஆர்ஜேயிங், இந்த மாதிரி விஷயங்களில் தே கம் அவுட் வெரி வெல். தென் தெர் இஸ் அ கேட்டகரி கால் குளோபல் லேர்னர்ஸ், புக்கு சம்மந்தமாக எதுவுமே படிக்க மாட்டாங்க, அப்படியே முடி வைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ், குளோபல் நாலேஜ் கேட்டால் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ தே ஆர் கால் தி குளோபல் லேர்னர்ஸ், ஹூ மே பி சோ கால்ட் ஃபெயிலியர்ஸ் இன் ஸ்கூல், பட் தே ஆர் வெரி வெரி இன்டெலிஜென்ட் வென் யூ கிவ் தெம் அ சர்டன் ஒர்க் அண்ட் சர்டன் ஒர்க் இன் தேர் இன்ட்ரெஸ்ட், லைக் ஃபோட்டோகிராஃபி எனக்கு இது பிடிக்கும்னா ஐ மீன் தில் கோ ஆல் அவுட், ட்ராவல் த வேர்ல்ட் அண்ட் கெட் த ஜாப் டன். ஸோ தே ஆர் கால் தி குளோபல் லேர்னர்ஸ். அண்ட் நான் இன்னொரு விஷயம் நம்புவேன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க வந்து கிளாஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டே நான் தெரிஞ்சுக்கிறேன், ஆனால் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க வந்து கிளாஸையும் தாண்டி தெரிஞ்சுக்கிறான்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்களுக்கும் சரி லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்களும் சரி எவ்வளோ தூரம் உளவியல் ரீதியாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்க லைஃப்பில் எவ்வளோ தூரம் ஷைன் பண்ணுறாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் ஆர் நாட் நெசசரிலி ஃபர்ஸ்ட் ரேங்கர்ஸ் இன் லைஃப், ஐ மீன் இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரூல், நம்மளே நம்ம ஸ்கூலில் பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட் பெஞ்சர்ஸ் ஹவ் த கட்ஸ் டு ரிபெல், தே ஹவ் த கட்ஸ் டு பிரேக் ஆல் ரூல்ஸ், தே ஹவ் த கட்ஸ் டு ட்ரை அவுட் சம்திங் நியூ, விச் மேபி ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் டோன்ட் ஹாவ். அந்த ஒரு பயத்திலே தான் தே ஆர் தேர் டுகெதர். ஸோ வென் வி சேனலைஸ் தி எனர்ஜிஸ் இன் த ரைட் டைரக்ஷன், த ரைட் வேஸ், இட்ஸ் அப்சல்யூட்லி. ஸோ ஐ ரியலி அ பிக் ரிக்வெஸ்ட் டு ஸ்கூல்ஸ் இஸ் ப்ளீஸ் செலிப்ரேட் யுவர் லாஸ்ட் பெஞ்சர்ஸ், அண்ட் ஈவன் பேரண்ட்ஸ் இஃப் யர் சைல்டு இஸ் அ லாஸ்ட் பெஞ்சர் ப்ளீஸ் பி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்க்கும் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது டீச்சர்ஸ் கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்குறான்னு வச்சுக்கோமே, ரெண்டு தடவை கேட்கும்போது பொறுமையாக சொல்லுவாங்க, மூணாவது தடவை கேட்கும்போது என்னது அப்படின்னு புருவத்தை உயர்த்தி கேட்கறதுலே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் அப்படிங்கிறது அந்த இடத்துல கம்மியாக இருக்கு. ஸோ டீச்சர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன விஷயங்கள்லாம் ஸ்கில் டீச் பண்ணுவீங்க? ஓகே, திங்க் லைக் அ மாம் இன் த கிளாஸ், ஸ்டாப் திங்கிங் லைக் அ டீச்சர், தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போது ஒரு டீச்சர் வந்து ரொம்ப புனிதமான ஒரு ப்ரொஃபஷன், பிகாஸ் யூ ஆர் மோல்டிங் கரியர்ஸ், யூ ஆர் மோல்டிங் ஹியூமன் பீயிங்ஸ் இன்டூ
a wonderful nation, you're molding future citizens. அப்படின்னு இருக்கும்போது ஜஸ்ட் பி நம்ம சொன்னது எல்லாமே தான், கனெக்ட் ஃபர்ஸ்ட் கரெக்ட் லேட்டர். ஒன்ஸ் யூ எஸ்டாப்ளிஷ் தி கனெக்ட் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் ஆல்வேஸ் கரெக்ட் தெம் லேட்டர். இப்போ நிறைய கான்டெக்ட்ல பார்த்தோம்னா டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஒரு வேற ஏதோ ஆள் அப்படிங்கிற தான் பார்க்குறாங்க. ஏன்னா கையில் பெரம்போட கையில் குச்சியோட இருக்கும்போது அடிக்கணும் அப்படிங்கிறது அவங்க மெயின் மோட்டிவ் இல்லை, பட் ஸ்டில் திருத்துறோம் அப்படிங்கிற பேரில் அடிக்கிறாங்க. இஸ் இட் ரைட்? கண்டிப்பாக தப்புங்க. அடிக்கிறது வந்து அகெயின் இட்ஸ் அன் இமோஷனல் ஸ்லாப் ஆன் தி சைல்ட்ஸ் ஃபேஸ். எனக்கு தெரியல, ஐ ஷுட் ஐ கோ ஆன் கேமரா அண்ட் சே திஸ், பட் ஒரு விஷயம் நான் என் குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா, உங்கள் டீச்சர் அடித்தான்னா திருப்பி அடி, நான் வந்து நிற்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு புரியணும், பப்ளிக்காக மற்றவங்க 50 பேருக்கு நேரம் அடி வாங்கிறது எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ ஏன் அவங்க மட்டும்தான் அடிக்கலாமா, நீ திரும்ப அடிக்கக்கூடாதா? அடிக்காமே திருத்துறதுக்கு நிறைய, ஓகே குழந்தை தப்பு பண்ணியிருக்கலாம், ஐ எம் நாட் சேயிங் நோ, பட் தேர் ஆர் அதர் வேஸ் டு ஹேண்டில் தட் சிச்சுவேஷன். அடித்தால்தான் குழந்தை திருந்த போகிறாங்களா? எந்த ஏதாவது குழந்தை அடித்து திருந்திருக்கான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. தே மே பி ரிபல்ஸ், தே மே பி ஸ்கேட். Some people become rebels, so avanga vande they become dropouts of school. Some people they go into a shell bayand, so you're actually spoiling their future. Okay. So what is the point in hitting and telling? In our teacher training programs, that's what we do. We teach them other techniques to connect with the students first and correct them later. But you're solringa, but nare teachers vande avangalum adipadi dhaan vandirupanga, avanga avangala teachers adichirupanga, but idu eppadi correct ah varum po? மேபி அதனால தான் அந்த நெகட்டிவிட்டி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ என்னமோ. பிகாஸ் யூ சைல்ட்ஹுட் பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல் இன் யுவர் அடல்ட்ஹுட். இஃப் யூ ஹேட் அன் அன்ஹாப்பி சைல்ட்ஹுட், யூ ட்ரான்ஸ்ஃபார்ம் இட் இன் டு அன் அடல்ட்ஹுட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைல்டு, ரொம்ப வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு வந்து சிரிக்கிறதே ஒரு பெரிய, ஹி ஹேஸ் டு ஸ்ட்ரெயின் ஹிம்செல்ஃப் டு ஸ்மைல். ஸோ நாங்கள்லாம் தான் வி ஈஸ் இட் அவுட் ஃபார் ஹிம். நான் வந்து பயங்கர ஒர்க் ஹார்ட் பார்ட்டி ஹார்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ வி பிரிங் இன் அ லாட் ஆஃப் ஸ்மைல் ஆன் ஹிஸ் ஃபேஸ். பட் அவரை பொறுத்த வரைக்கும் ஐயோ சிரிச்சாலே தப்பா, நமக்கு ஏதோ தப்பு நடந்துட போதோ அந்த மாதிரி ஒரு ஃபியர். ஸோ ஐ திங்க் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் சைல்ட்ஹுட் இட் கெட்ஸ் கேரிட் ஆன் டு யுவர் அடல்ட்ஹுட், ரைட்? ஸோ லீவ் நெகட்டிவிட்டி பிஹைண்ட் and move on with life. That's what I would recommend all teachers. Okay. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் கார்பரேட்ஸ்க்கு நிறைய கிளாஸஸ் பண்ணுறீங்க. ஸோ கார்பரேட்டில் பண்ணும்போது நிறைய ஆட்களுக்கு வந்து ஒர்க் லைஃப்பும் சரி ஃபேமிலி லைஃப்பும் சரி பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதில் தான் நிறைய இது பண்ணுறாங்கன்னு தோணும். அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் கொடுக்குறீங்க? ஓகே. ஸோ மெயினாக ஒன் ஃபண்டமெண்டல் ரூல் ஃபார் கார்பரேட்ஸ் இஸ் தட் ஒர்க் ப்ரெஷர் டோன்ட் டேக் இட் பேக் ஹோம். யூ மே ஹாவ் ஹேட் அ டெரிபிள் டே அட் ஒர்க், ஒன்று பண்ணுங்க, வீட்டு வாசல் டோர் ஸ்டெப்புக்கு முன்னாடி ஜஸ்ட் ஸ்டாண்ட் தேர், ஃபினிஷ் ஆல் யுவர் கால்ஸ் மெசேஜஸ், டேக் அ டீப் பிரெத் அண்ட் கோ இன்சைட். ஃப்ரம் அ சைல்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஐம் சேயிங், ஹோல் டே தே நாட் சீயிங் யூ. தீஸ் டேஸ் மதர்ஸ் ஆர் ஆல்சோ ஒர்க்கிங். ஈவினிங் வரும்போது உருன்னு வந்தால் எப்படி ஃபீல் ஆகும் அவங்களுக்கு? சே, நம்ம அம்மா நம்மளை பார்த்து சிரிக்கிறதே இல்லை, நம்ம அப்பா நம்மளை பார்த்து சிரிக்கிற அந்த பிஞ்சு மனசில் என்ன ஓடிட்டுருக்கு? அட்லீஸ்ட் ஃபார் தெம் பிரிங் தட் ஸ்மைல் பேக். அதே மாதிரி வீட்டில் என்ன ப்ரெஷர் இருக்கோ வென் யூர் என்ட்ரிங் ஒர்க், don't take that pressure. So divide the world differently, and weekends spend a lot of time with your family. When I say time, I mean quality time. So we have a policy when we go out family and dinner pombodu stacking nu or game velladuvom, adhaadu ellarum avanga phone table mela vechiruvom thirupi. யார் டின்னர் முடிவு வரைக்கும் அந்த ஃபோன் தொடக்கூடாது. யார் ஃபோன் தொடுறாங்களோ அவங்க தான் பில் பே பண்ணும். பசங்க தொட்டாலும் அவங்க பாக்கெட் மணிலேருந்து அது டிடக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேம் விளையாடுவோம், ஸோ தட் வி ஸ்பெண்ட் டைம் டுகெதர். நீங்கள் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் பண்ணுறீங்க, கார்பரேட்டில் வேலை பார்க்குறோம்னு சொல்லுவோம், அவங்க எப்படியா டைம் பார்த்துடலாம் கிளாஸஸ் வர்றதுக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஸ்கூலில் இருக்கு, என்ன மாதிரி டயத்தில் இந்த மாதிரி கிளாஸஸ் பண்ணுறீங்க? ஓகே, இது வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுளா? ஓகே, கிளாஸஸ் வந்து மெயினாக வி டூ த்ரூ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஐ பிலீவ் அ லாட் ஸ்ட்ரேட் அவே டு ஸ்கூல். ஆமாம், ஸ்ட்ரேட் அவே டு ஸ்கூல்ஸ். முன்னாடியெல்லாம் ஐ யூஸ் டு டூ அ லாட் ஆஃப் சாட்டர்டே ப்ரோக்ராம்ஸ், ஏன்னா சண்டே ஐ ரியலி பிலீவ் இட் ஹேஸ் டு பி ஃபேமிலி டைம், ஸோ அண்ட் இட்ஸ் மை ஃபேமிலி டைம் டூ, ஸோ ஐ டோன்ட் டூ மெனி ப்ரோக்ராம்ஸ் ஆன் சண்டேஸ். இப்போல்லாம் சாட்டர்டேஸ் வேறு ஸ்கூல் வச்சிடறாங்களே, ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு டூ எனி ப்ரோக்ராம்ஸ் ஆன் சாட்டர்டேஸ். Only during holidays we do weekend camps for them, outdoor camps and the mari we do a lot of program, but typically most of our programs happen through schools and colleges. Is it affordable to all? In schools, yes, through schools and colleges we really subsidize because we work on volumes. Okay. So as less as 500 rupees a month அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் வி ஒர்க் ஆன், அண்ட் ஸ்கூல்ஸ் ஆல்சோ ரியலி சப்போர்ட் அஸ் ஆன் தேட். அண்ட் சம் ஸ்கூல்ஸ் ஸ்காலர்ஷிப்பில் பண்ணிடுறாங்க, ஐ மீன் தே பே அப்,
they don't even put the cost on to the children. So the idea is to reach out to masses. But when we do, there is a high priced program also. When we do international camps, programs, both, that is a separate cost altogether. Okay. காலையில எந்திரிச்ச உடனே, தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து அந்த டே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கோட்ஸ் வாசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும் சொன்னா நீங்க எந்த கோட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க? One quote that I always give all children which my children also follow is I am awesome the way I am because God makes no mistakes. So இது வந்து even before I start my training program அதுதான் எங்களோட prayer mantra and night தூங்கும் போதும் I request children to say this once. When I say children, I talk about my students also and as they wake up in the morning. Okay. I am awesome the way I am because God makes no mistakes. Final question. இவ்வளோ தூரம் நீங்கள் கிளாஸஸ் பண்ணுறீங்க, வைக்கிறீங்க, நிறைய விஷயம் படிக்கிறீங்க, நீங்கள் படிச்சு தான் அந்த மாதிரி பண்ணுறீங்க, பட் ஸ்டில் வந்து ஒரு குழந்தையும் கூட மிங்கிளாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு புரிய மாதிரி நிறைய விஷயம் செய்யணும், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு நீங்கள் எல்லாம் எக்யூப் பண்ணிப்பீங்க? ஓகே, எங்கள் ஆஸ் ஐ என்டர் தி கிளாஸ் கப்புள் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. Rule number one is don't call me miss or ma'am, call me Deepak so that I establish an immediate connect with her. Rule number two, please make as much noise you can. அது கேட்கும்போதே அவங்களுக்கு வந்து ஆஹா இந்த டீச்சர் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்களே, ப்ளீஸ் மேக் ஆஸ் மச் நாய்ஸ் யூ கேன். நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் எனக்கு போர் அடிக்கும். ரூல் நம்பர் த்ரீ, அட் எனி பாயிண்ட் இன் டைம் யூ ஆர் ஃபீலிங் போர்ட், யூ ஃபீல் எனக்கு இந்த ஆக்டிவிட்டி பிடிக்கலன்னா ப்ளீஸ் கமெண்ட் டெல் அஸ் பிகாஸ் வி வில் சேஞ்ச். ஏன்னா அஸ் யூ ரைட்லி சைட் எவ்ரி சைல்ட் இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி குரூப் இஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு மெஷின் மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ வென் யூ கிவ் தெம் தட் ஸ்பேஸ் தே ஆர் வெரி ஹாப்பி டு கம் அண்ட் டெல் யூ ஆன் யுவர் ஃபேஸ் எனக்கு போர் அடிக்குது, இந்த ஆக்டிவிட்டி மொக்கையாக இருக்குது, ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணுங்க. அண்ட் வி டேக் இட் இன் த ரைட் வே அண்ட் சேஞ்ச் இட். ஸோ வென் மை ட்ரெய்னர்ஸ், ஐ ஹாவ் அ பஞ்ச் ஆஃப் டீச்சர்ஸ், ஐயோ இந்த கிளாஸ் ரொம்ப நாய்ஸியாக இருந்தது மேடம், உட்காரவே இல்லை அவங்கன்னா நான் சொல்கிறது டீச்சர் உங்கள் மேலே தப்பு, ஏதோ நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம், மேபி யூ ஷுட் ஹவ் சேஞ்ச் தி ஆக்டிவிட்டி டு ட்ரா தி அட்டென்ஷன் ஆஃப் தி சில்ட்ரன். ஸோ ஆஸ் சிம்பிள். தேங்க்யூ தீபா, தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் டைம். இந்த மாதிரி ஒரு இன்டராக்ட் செக்ஷன் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எய்ம் பண்ணிருந்தோம். இந்த செக்ஷனை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ் ஃபார் எவ்ரி திங். இந்த எபிசோட் பார்த்து முடிச்சிட்டிங்களா? ஒருவேளை உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்து அப்படிங்க பட்சத்தில் இந்த எபிசோடோட பார்ட் ஒன் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த எபிசோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன்ல, லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டின் என்னென்னா, இந்த எபிசோடில் வந்து தீபா ஆத்ரே அவர்கள் குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு மூணு ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கீழே அவசரப்பட்டு கமெண்ட் பண்ணாங்க. நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், 7555004557 அப்படிங்கிற நம்பர். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்படி கரெக்டாக மெசேஜ் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, பெஹே நோட்ஸ் கோல்ட் மெடல்ஸ் அப்படிங்க மிக பிரம்மாண்டமான ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு ஒரு கப்பல் பாசஸ் கிடைக்கும். ஒரு லக்கி வின்னர் தான் இந்த கப்பல் பாசஸ். ஸோ எல்லோரும் மெசேஜ் பண்ணுங்கள், அந்த லக்கு வந்து உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு வரப்போகுது. பெஹே நோட்ஸ் கோல்ட் மெடல்ஸ் அப்படிங்க மிக பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா, சென்னை ட்ரேட் சென்டரில் June 11th நடக்குது, பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. போன மனித தெரிந்த எபிசோடையும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் பண்ணிங்க. அதில் விக்னேஷியஸ் அப்படிங்கிற வந்து, போங்க ப்ரோ நான் எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணி தரேன், டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காரு. கவலைப்படாங்க விக்னேஷ், ஒரு லக்கி வின்னர் தான் அந்த கப்பல் பாஸ் கொடுக்குறோம் அல்லவா, நீங்களும் இதே மாதிரி தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க, அந்த லக்கி வின்னர் நீங்களா கூட இருக்கலாம். மிஸ்ஸஸ் சிங்கப்பூர் டைட்டில் வின்னர் அனு அலெக்ஸ், அவன் இன்ட்ராக்ஷனில் நாக் அப்படிங்கிற வந்து, சூப்பர் இன்டர்வியூ அண்ட் குட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் மிஸ்ஸஸ் சிங்கப்பூர், கிரேட் ஒர்க் அவுடே ப்ரோ, கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு ஃபீல்டையும் ஒவ்வொரு பர்சனல் எடுத்து அவங்க பண்ண நிறைய நல்ல விஷயம் சொல்லிட்டே தான் இருக்கும், நிறைய இன்ஸ்பயர் பண்ணிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, அதை ஷேர் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, மறக்காதீங்க. ஆர்டர் மாதிரி சொல்லிருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய செயல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். புரியுதா? இந்த மழை திறந்த எபிசோடில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படிங்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணி அவங்க இன்டர்வியூ பண்ணிடுறோம். பியாண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல், அதாவது வந்து இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து பியாண்ட் வுட்ஸில் வந்து ஃபார் த யூனோ நம்ம இண்டஸ்ட்ரிக்கு, எங்களோட இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக நடத்திட்டு இருக்கிற பியாண்ட் வுட்ஸ்க்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். June 11th வந்து பியாண்ட் வுட்ஸ் இஸ் கோயிங் பிகர், ஒரு 2.0 வெர்ஷன் சொல்லணும், இந்த அவார்ட்ஸோட 2.0 வெர்ஷன் சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து இட்ஸ் கோன் ஹேப்பன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இட்ஸ் கெட்டிங் பிகர் அண்ட் பிகர். ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் பியாண்ட் வுட்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட். இது வரைக்கும் என்னோடய படம் எதுவுமே வந்து செலக்ட் ஆனது கிடையாது, பட் இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். நான் அவார்ட்ஸுக்கு என்னோடய படங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்கிறது எனக்கே தெரியும். ஸோ இந்த அவார்ட் வினர்ஸ் அண்ட் த ஜூரி டீம் அண்ட் பியாண்ட் வுட்ஸ் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் கோன் ஹேப்பன் June 11th சென்னை ட்ரேட் சென்டர்.